அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிபிசி இருக்கக்கூடிய ஆர்ஆர்பியில் 21ஆம் தேதி ஜனவரி 21ஆம் தேதி இருக்கக்கூடிய செகண்ட் ஷிஃப்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்க கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். WHO ஹெட்குவார்ட்டர்ஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அதாவது WHO ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இருக்குது, சரிங்களா? ஸோ லாங்கஸ்ட் போன், அதாவது நீளமான எலும்பு இருக்கு இல்லையா, அது அந்த எலும்பு நமக்கு இல்லை, எந்த எலும்பு அப்படின்னா நமக்கு தெரியும், தொடை எலும்பு தான் நமக்கு வந்து நீளமான எலும்பு, நம்ம உடம்பில் இருக்கக்கூடியது, அதாவது மனிதனில் இருக்கக்கூடிய மிக நீளமான எலும்பு அப்படின்ற மாதிரி தான் கொஷின், சரிங்களா? மனிதன் மிக நீளமான எலும்பு நமக்கு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், என்ன எலும்பு, தொடை எலும்பு, சரிங்களா? சந்திராயன் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திராயன் வந்து நிலவுக்கு அனுப்பப்பட்ட ரெண்டாவது கோள் தான் சந்திராயன் 2. அது எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா, 22 ஜூலை 2019, சரிங்களா? ஸோ 2008 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சந்திராயன் 1 அனுப்பியிருப்பாங்க, சரிங்களா? சந்திராயன் 1 வந்து 2008 அனுப்பியிருப்பாங்க, சரிங்களா? சுயராஜ் அப்படின்றது வந்து நம்ம சுயராஜ்யம் வந்து முதலாக சுயராஜ்யம் வந்து அடைந்தே தீர்வன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கேட்டிருப்பார். ஸோ கீழே இன்னொரு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கன்னா, சுயராஜ்யம் என பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முழங்கியிருப்பார், அது யார் அப்படின்றது கீழே ஆன்சரில் போடுங்க, சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்ப்போம். 2020 பெஸ்ட் பிலிம்பேர் அவார்டு வாங்கினவர் யாருன்னா, ரன்வீர் சிங் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. 2020 பெஸ்ட் பிலிம்பேர் அவார்டு யார் அப்படின்னா, ரன்வீர் சிங் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. 2020 பெஸ்ட் பிலிம்பேர் அவார்டு ரன்வீர் சிங், ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது சிபியூவில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பற்றி குவெஸ்டின் வந்திருக்கு. கண்ட்ரோல் யூனிட்ஸ் அண்ட் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ், இதெல்லாம் சிபியூவில் இருக்கக்கூடியது. ஐஎல்ஓ வந்து என்ன வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1919. ஐஎல்ஓ அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய ஒரு ஆர்கனைசேஷன் கூட்டமைப்பு. இது 1919 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ஓல்டஸ்ட். அது கொஷின் என்ன அப்படின்னா, பழமையான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு தான் கேள்வி. ஸோ பழமையான அமைப்பு அப்படின்றப்ப இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் பழமையான அமைப்பு, 1919. ஸோ புரதச்சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய நோய், அதாவது புரதச்சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய நோய், புரதச்சத்து குறைபாட்டு நோய், அதுதான் கொஷினு. புரதச்சத்து குறைபாட்டு நோய் வந்து ஒன்று குவாஷியேக்கார் மற்றும் மராஸ்மஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து குவாஷியேக்கர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரொம்ப குண்டாக வயிறு வந்து ரொம்ப பெருசாக வந்துடும். மராஸ்மஸ் அப்படின்றது ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? மார்க்கெட் ரெகுலேஷன் சிஸ்டம், அதாவது மார்க்கெட் ரெகுலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வாங்குறதுலேயே அங்காடி ஒழுங்குமுறைப்படுத்துறது, அங்காடிகளை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா, அல்லாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அல்லாவுதீன் கில்ஜி அங்காடியை ஒழுங்குமுறைப்படுத்துறது, ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அங்காடி ஒருமுறை யார், அல்லாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான் வந்து இந்த வந்து மார்க்கெட் ரெகுலேஷன். எத்தில் அசிட்டிலினுடைய ஃபார்முலா, அசிட்டேன் அதனுடைய ஃபார்முலா C4H8O2. ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, மார்க் வில்லியம்ஸ் அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? மார்க் வில்லியம்ஸ் அப்படின்றது ஸ்னூக்கர் இதில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சொத்துரிமை இருக்கு இல்லைங்களா, சொத்துரிமை வந்து நமக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னா, அடிப்படை உரிமையில் இருந்தது. அடிப்படை உரிமையில் இருந்தது, அது வந்து